வணக்கம். இப்போ என் கூட ஸ்போர்ட்ஸ் ப்ரெசென்டர் எம்சி சமீனா இருக்காங்க. வணக்கம் சமீனா. வணக்கம் பேக்ஸ். சமீனா, நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தா உங்களோட கிரிக்கெட் மெமரி? 2004 ஒரு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். அதில் தான் லக்ஷ்மிபதி பாலாஜி வந்து கடைசியாக சிக்ஸ் சிக்ஸ் அடித்து அவர் வந்து ஜெயிச்சு தருவார். நான்லாம் உட்காந்து பயங்கரமாக ப்ரே பண்ண ஒரு தினம்னா அன்றைக்கி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டிவியில் பார்த்தா ஸ்போர்ட்ஸ் ப்ரெசென்டர் யார்? மந்திரா பீடி. உங்களுடைய ரோல் மாடல் யார் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் ப்ரெசென்டரா? ஒருத்தர் என்னால் பாயிண்ட் பண்ணி சொல்லவே முடியாது. சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையும் நான் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுப்பேன். நீங்கள் இது வரைக்கும் கவர் பண்ண ஈவெண்ட்ஸில் உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் இவெண்ட்னா இல்லை இவெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவீங்க? மூணு சொல்லலாமா. சிஎஸ்கேட பண்ண ஒவ்வொரு இவெண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களோட ஒஃபிஷியல் எம்சியா இருந்தேன். ஸோ எனக்கு அந்த இவெண்ட்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. பிகாஸ் தல தோனியோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இந்த வருஷம் ஐபிஎல் ஃபைனல் பண்ணது. அண்ட் டிஎன்பிஎல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஷி அவார்ட்ஸ் உங்களுக்கு பெஸ்ட் டெலிவிஷன் ஆங்கர் அவார்ட் கொடுத்தாங்க. எப்படி இருந்தது அந்த ஒரு ஃபீலிங்? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எஸ்பெஷலி நம்ம பண்ற வேலை யாரோ பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஓகே இவன் சரியா ஏதோ பண்றான் நல்லா பண்றான் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி அக்னாலேஜ் பண்ணி ஒரு அவார்ட் தராங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனா நானும் உங்களை மாதிரி ஆனா எனக்காக பண்றது என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்க மெசேஜ் என்ன? எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் பயங்கரமா தான் இருக்கும். என்னோட அதிகமாகவே நிறைய பேருக்கு இருக்கும். பட் நான் எதில் ஃபோக்கஸ் பண்ண சொல்வேன்னா கேமராக்கு முன்னாடி நின்று பேசுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். லைக் அதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாக்ட்லி நீங்க வந்து உங்களை நல்லா க்ரூம் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் இட் இஸ் அ விஜுவல் மீடியா இல்லையா? சூப்பர் சமீனா, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ பேங்க்ஸ்.